வணக்கம் அத்தியாயம் பதினான்கு ஞானி சூஸ்திரவாழ் சூரன் கதை விக்ரமாதித்தன் மறுபடியும் வேதாளத்தை பிடித்துக் கொண்டு வரும் பொழுது அதுபின் வரும் கதையை சொல்ல ஆரம்பித்தது உஜ்ஜைனி நகரத்தில் ஹரிசுவாமி என்ற அந்தணன் ஒருவன் இருந்தான் அவர் சேனன் என்னும் அரசனிடம் பணி புரிந்து வந்தான் ஹரிசுவாமிக்கு ஒரு மனைவியும் தேவ என்ற ஒரு மகனும் சோமபிரபை என்ற மகளும் இருந்தார்கள் சோமபிரபை தன் தந்தையிடம் என் வாழ்க்கையில் உங்களுக்கு அக்கறை இருந்தால் எனக்கு வீரம் ஞானம் விஞ்ஞானம் ஆகிய மூன்றிலே ஏதாவது ஒன்றிலே சிறந்து விளங்கும் ஒருவனுக்கே என்னை மனம் செய்து கொடுக்க வேண்டும் என்று அறிவித்தார் இதை கேட்ட ஹரிசுவாமிக்கு கவலை ஏற்பட்டது அப்போது அரசனான புண்ணியசேனன் தன் நாட்டின் மீது படையெடுத்து வந்திருந்த தக்ஷிண தேசத்து அரசனிடம் ஹரிசுவாமியை தூதுவராக அனுப்பி வைத்தான் அவரும் அவ்விடம் சென்று தாம் வந்த காரியத்தை முடித்து கொண்டார் அப்போது சூஸ்திரவாள் என்ற பிராமண இளைஞன் ஒருவன் ஹரிசுவாமியை அணுகி அவர் மகளை தனக்கு மனம் செய்து கொடுக்க வேண்டினான் உடனே அவர் அவனை நோக்கி வீரம் ஞானம் விஞ்ஞானம் ஆகிய மூன்றில் ஏதாவது ஒன்றிலே சிறந்து விளங்கும் ஒருவனையே எனது மகள் மணந்து கொள்வாள் உனக்கு என்ன தெரியும் என்று கேட்டார் சூஸ்திரவாள் தனக்கு விஞ்ஞானத்தில் நல்ல பயிற்சி இருப்பதாகத் தெரிவித்தான் ஹரிசுவாமியும் அதை நிரூபிக்கும்படி சொன்னார் உடனே அந்த இளைஞன் சாமர்த்தியத்தால் ஆகாயத்தில் பறக்கக்கூடிய ஒரு விமானத்தை தயார் செய்தான் அந்த மாய விமானத்தில் ஹரிசுவாமியை ஏற்றிக்கொண்டு உயர கிளம்பி ஒரு கடத்தில் அவருக்கு இந்திரலோகம் முதலிய எல்லா உலகங்களையும் காட்டிவிட்டு திரும்பவும் தக்ஷிண தேசத்துக்கு கொண்டு வந்துவிட்டான் இதனால் திருப்தி அடைந்த ஹரிசுவாமியும் தம் மகளை கல்யாணம் செய்து கொடுப்பதாக வாக்களித்து கல்யாணத்துக்கு அன்றைய தினத்திலிருந்து ஏழாம் நாள் முகூர்த்தம் நிச்சயித்துவிட்டார் இங்கே இவ்விதம் இருக்கு உஜ்ஜெயினியிலே ஹரிசுவாமியின் மகனான தேவசுவாமியை சூரன் என்கிறவன் அணுகி அவன் சகோதரியை தனக்கு மனம் செய்து கொடுக்க வேண்டினான் தேவசுவாமியும் அவளை அடைய விரும்புகிறவன் வீரம் ஞானம் விஞ்ஞானம் ஆகிய மூன்றில் ஏதாவது ஒன்றில் சிறந்து விளங்க வேண்டும் என்பதை தெரிவித்தான் உடனே அந்த பிராமணன் தான் ஒரு வீரன் என்று சொல்லி வில்வித்தை வாழ்வித்தை கத்திச்சண்டை குத்துச்சண்டை முதலிய பல திறமைகள் தனக்கு இருப்பதை கூறி அவற்றை எடுத்துக் காட்டினான் இதைக் கண்ட தேவ சுவாமியும் தந்தியை திருமணம் முடிக்க தன் தந்தை வாக்களித்து அதே ஏழாம் நாள் முகூர்த்தத்தை நிச்சயித்தான் அதே சமயத்தில் ஞானி என்ற இளைஞன் சோமபிரபையின் தாயிடம் அவனது மகளை மனம் முடிக்க கேட்டான் தாயும் தனது மகள் வீரம் ஞானம் விஞ்ஞானம் இம்மூன்றில் ஏதாவது ஒன்றில் சிறந்து விளங்கும் ஒருவனையே தன் மகள் மனம் முடிக்க இருப்பதை சொன்னாள் உடனே அவன் எனக்கு ஞானம் இருக்கிறது என்றான் அது மட்டும் இல்லாமல் நடப்பது நடந்தது நடக்கப்போவது ஆகியவற்றை பற்றி கேட்ட கேள்விகளுக்கு தக்க பதில் அளித்தமையால் திருப்தியடைந்த அவரது தாய் அதே முகூர்த்தத்தில் திருமணம் செய்ய உறுதி அளித்தாள் மறுநாள் வீடு திரும்பிய ஹரிசுவாமி மகளுக்கு நிச்சயத்திருக்கும் வரன் பற்றி கூறினார் அப்பொழுது இருவரும் தாங்கள் வாக்கு கொடுத்திருப்பதை கூறினார்கள் இதை கேட்ட ஹரிசுவாமி மேலும் கவலை அடைந்தார் அதே சமயத்தில் அவ்விடத்தில் சோமபிரபையைக் காணாமல் அனைவரும் அவளை தேடினர் எங்கு தேடியும் அவள் கிடைக்காததால் ஹரிசுவாமி ஞானியிடம் தன் மகளை கண்டுபிடித்து தருமாறு கேட்டார் ஞானியும் தன் ஞான திருஷ்டியால் கண்டுபிடித்தான் அவளை தூமரசிகன் என்ற ராட்சசன் கடத்திக் கொண்டு போய் விந்தியமலையில் வைத்து இருப்பதாக கூறினான் ஹரிசுவாமியும் தனது மகளை காப்பற்றி தரும்படி அனைவரிடமும் அழுது புலம்பினார் உடனே விஞ்ஞானி பறக்கும் விமானம் ஒன்றை தயாரித்து அதில் ஆயுதங்களை நிரப்பிக்கொண்டு மற்றவர்களையும் கொண்டு பறந்தான் அப்பொழுது வீரன் தன்னிடமிருந்த அர்த்த சாஸ்திர பாடத்தால் ராட்சஸ் தலையை கொய்தான் பின்னர் சோமபிரபையை மீட்டுக் கொண்டு அனைவரும் நாடு திரும்பினார்கள் பூமரும் சோமபிரபை எனக்குத்தான் என்று விவாதித்தனர் ராட்சசன் மறைத்து வைத்திருத்த இடத்தை நான் சொன்னதால்தான் சோமபிரபையை கண்டுபிடிக்க முடிந்தது எனவே அவள் எனக்கே சொந்தம் என்று வாதிட்டான் ஞானி நான் இந்த மாயவிமானத்தை தயாரித்து வான வீதியில் பறந்து விந்தியமலை காட்டில் போனதால்தான் உங்கள் மகள் கிடைத்தாள் எனவே அவள் எனக்குதான் சொந்தம் என்று விஞ்ஞானி சண்டையிட்டான் வீரனோ நீங்கள் பல காரியங்கள் செய்தும் நான் ராட்சசனோடு சண்டை போட்டு அவனைக் கொன்றதால்தான் சோமபிரபையே உயிருடன் மீட்க முடிந்தது எனவே அவள் எனக்குதான் சொந்தம் என்று வீரன் சண்டை போட்டான் ஹரிசுவாமியோ செய்வது அறியாமல் கலங்கினான் இவ்விதம் கதையை கூறிய வேதாளம் கே ராஜனே மூவரில் அந்த பெண்ணை மணக்கும் தகுதி யாருக்கு என்று பதில் சொல் என்று கேட்டது மன்னனும் தன் உயிரையும் பொருட்படுத்தாது சண்டை போட்ட வீரனுக்கு அந்த உரியவள் என்றான் பதிலை கேட்ட வேதாளம் மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது நன்றி இத்துடன் இன்றைய கதை முடிந்தது நாளை மற்றொரு சுவாரஸ்யமான கதையைப் பார்ப்போம் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் அருகிலிருக்கும் பெல் ஐகானையும் கிளிக் செய்யவும் லைக் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்